அதிகம் ஏற்பட்டார். இப்படி தல்லார் அதிகம் தான் இப்படிப்பட்ட ஒரு சகாதத்தினுடைய அந்தஸ்தை அடைவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அபூ சுஃபியானுடைய சூழ்ச்சி என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்றத்திற்கு குறிப்பிடம் கிடையாது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இதில் சென்று போனவுடன்
மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி கிடைத்ததற்கு பிறகு மக்காவிற்கு செல்கின்றார்கள். பெருமானாருடைய காரணம்
வந்தது அவங்க மனசு கேட்க
போட்டு எதிர்த்து போறாங்க. மறுபடியும் எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்?
குடும்பத்தை எடுத்துக் கொண்டு வந்து வெளியே வைத்து அந்த பெண் குழந்தையுடைய மதனத்தையும் பார்ப்பேன், வானத்தில் ஒழிக்கக்கூடிய நிலாவையும் பார்ப்பேன், அந்த பெண் பிள்ளைகளுடைய முகத்தையும் பார்ப்பேன், வானத்தில் நின்றக்கூடிய நட்சத்திரங்களையும் பார்ப்பேன், வானத்தில் நின்றக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் விட ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழியாட்டக்கூடிய நிலவை எல்லாம் விட என்னுடைய பெண் குழந்தையுடைய முகம் பிரகாசமானதாக இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் சந்தோஷப்படுவேன். இப்படியே பெண் குழந்தை வளர்ந்து கொண்டே வந்தது. சின்ன வயதை அடைந்தவுடன் எனக்காக நிறைய படுகொலைகளை செய்தது. நான் சாப்பிட அமர்ந்தேன் என்று சொன்னால் சாப்பாடு எடுத்துக் கொண்டு வந்தது.
கணியத்திற்குரிய விருப்பத்திலே அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை குரான் ஆகியிருந்தது. சத்திய சகாபாவுடைய காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை குரான் ஆகியிருந்தது. அதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், ¿Qué?
நல்லதை மட்டும் வைத்துக் கொள்ளும், நல்லதை மட்டும் வைத்துக் கொள்ளும், இதுதான் தாயின் உதாரணம். ஆனால் தாழ்வு இருக்கிறது, தாழ்வு எதற்கு உதாரணம் என்றால் சல்லடை உதாரணம். சல்லடை இருக்கிறது, இந்த சல்லடையில் ஏதாவது ஒன்றை நாம் கொட்டி சலிக்கும் பொழுது நல்ல பொருள்களை எல்லாம் கீழே விட்டுவிட்டு வெறும் கப்பியை மட்டும் தீயவைகளை மட்டும் ஆகாததை மட்டும் எடுத்துக் கொள்ளும். அதே போன்றுதான் மனைவிமார்களும் பெரும்பாலும் நாம் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறை இருக்கோம், அந்த குறையை தூக்கி பிடித்துக் கொண்டு வாழ மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். போகக்கூடிய சமயத்தில் ஹிஜ்ரத்தை
இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். நிச்சயமாக எடுத்துக்கொண்டார்கள்.
தான் செய்யக்கூடிய நன்மைகளை கூட கணக்கெடுத்துள்ளார். காலையில் விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் என்னென்ன நன்மைகள் செய்கின்றோமோ அந்த நன்மைகளை எல்லாம் நாம் பட்டியலிட்டு விடலாம். இதை காலையில் எழுந்து அனைவருக்கும்